Hi friends, welcome to Exams Daily Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க் உடைய ஜாப் ரெக்ரூட்மெண்ட் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ் டெய்லி யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. இந்த ஜாப் நோட்டிபிகேஷன் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பஞ்சாப் நேஷனல் பேங்க் பத்தி நம்ம தெரிஞ்சுக்குவோம். பஞ்சாப் நேஷனல் பேங்க்ன்றது 1894 எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இது இந்தியால இருக்கிற தலை சிறந்த ஒரு பேங்க்னு கருதப்படுது. ரொம்பவே பெரிய ஒரு பேங்காகவும் இது கருதப்படுது. இதோடைய ஹெட்குவார்டர்ஸ் நியூ டெல்லி, நம்மளுடைய இந்திய தலைநகர்ல இருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. இப்போ அவங்க வந்து ஜாப் நோட்டிபிகேஷன் ஜாப் ரெக்ரூட்மெண்ட்காக இது பண்ணியிருக்காங்க. எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா 535 வேகன்சிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 10 டிஃப்ரெண்டான போஸ்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. 2 போஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க, ஆனா 10 டிஃப்ரெண்டான ஃபீல்டில் இருந்து அவங்க வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா 8ஆம் தேதி, அதாவது நாளையிலக்கு இருந்து இதுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி இந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ முடியுது அப்படின்னு சொன்னால் இந்த மாதத்தோட கடைசியான 29/9/2020 முடியுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்படி செலக்ட் செய்ய போகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் மூலமாக தான் செலக்ட் செய்ய போகிறாங்க. அது அக்டோபர் மாதத்தில் இல்லைன்னா நவம்பர் மாதத்தில் நடைபெறும் அப்படின்ற மாதிரியும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து எத்தனை பேருக்கு எந்தெந்த மாதிரியான போஸ்ட் கொடுத்துக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லி கம்யூனிட்டி பேஸ்ல அவங்க ரிசர்வேஷனும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க கொஞ்சம் நல்லா போய் நீங்க டீட்டெயிலா பாத்துக்கோங்க. இதுல வந்து என்னென்ன கிரைடீரியா அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து எலிஜிபிலிட்டி கிரைடீரியா, ஃபர்ஸ்ட் நேஷனாலிட்டி, நீங்க எந்த ஒரு நாட்டை சேர்ந்தவராக இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்திய நாட்டினுடைய குடிமகனாவோ குடிமகளாவோ நீங்க இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா அடுத்து நேபாள், பூதான், திபெத்தியனுடைய ரெஃப்யூஜி, இந்த மாதிரி ஒரு சில கண்ட்ரீஸோடைய நேம்ஸையும் கொடுத்துருக்காங்க. நீங்க அதை வந்து நீங்க கொஞ்சம் தரவா பார்த்துக்கலாம். இதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். அங்க போய் நீங்க இந்த இன்ஃபர்மேஷனை இன்னுமே கிளியரா நீங்க பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து ஏஜ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், போஸ்ட் குவாலிஃபிகேஷன், ஒர்க், இதை பத்தியும் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப போஸ்ட் வந்து பார்த்தோம்னு சொன்னா மேனேஜர் போஸ்ட் தான், ஆனா வெவ்வேறு விதமான ஃபீல்டில் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ரிஸ்க் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதில் வந்து உங்களுடைய மினிமம் ஏஜ் வந்து 25-35 இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் பேச்சுலரோ மாஸ்டர்ஸ் டிகிரியோ மேக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ் இதிலலாம் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னும், 1 வருடம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பேங்க் ஃபீல்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வந்துட்டுருக்கு. இப்போ கிரெடிட்டுக்கும் அதே மாதிரி தான், ஆனால் இப்போ எந்தெந்த ஃபீல்டில் இருக்கோ அந்தந்த ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த இதில் இருந்து தான் நீங்கள் இந்த டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் போட போகிறீங்க அப்படின்றதையும், உங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி இருக்கா அப்படின்றதையும் நீங்கள் தரவாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி குறைந்தபட்சமாக 1 வருஷம் இல்லைன்னா 2 வருஷம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து இதில் மாறுபட்டது எது அப்படின்னா லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நீங்கள் வந்து லா சம்மந்தமாக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டிகிரியோ இல்லை ஒரு கிராஜுவேஷனோ நீங்கள் முடிச்சிருக்கணும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த அளவுக்கு நீங்கள் லா ஆஃபீஸராக பேங்க் செக்டரில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும், அதுவும் குறைஞ்சபட்சம் 2 வருடங்கள் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆர்கிடெக்ட் அப்படின்ற அந்த ஃபீல்ட்லேயும் கேட்டிருக்காங்க. அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஆர்கிடெக்சர் டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரெகக்னைஸ் பண்ணியிருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியிலேருந்து தான் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தோன்னா 1 இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு பிளானிங், டிசைன் பண்ணுறது இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்து சிவிலில் வந்து பிடெக் பிஇ டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும், சிவில் இன்ஜினியரிங் தான் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. 1 வருஷம் உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, மெயின்டெனன்ஸ் பண்ணுறது இதிலலாம் வந்து அனுபவம் இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஹச்ஆர் மேனேஜர், இதில் வந்து 2 வருஷம் நீங்கள் ஃபுல் டைம் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிஸ்டன்ஸ் மோட்லேயோ இல்லை டெம்பரவரியாவோ ஒரு பார்ட் டைம் படிப்பாவோ நீங்கள் படிச்சிருக்கக்கூடாது அப்படின்றதையும் அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க. இதுக்கும் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து எக்கனாமிக் அப்படின்ற அந்த ஃபீல்டில், எக்கனாமிக்ஸில் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து இந்த எல்லா போஸ்ட்டுக்குமே உங்கள் கையில் 60% மதிப்பெண் நீங்கள் வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரியும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து சீனியர் மேனேஜர் ரிஸ்க் அப்படின்ற அந்த போஸ்ட்டில், பேச்சுலர் மாஸ்டர்ஸ் டிகிரி மேக்ஸ் இதிலலாம் நீங்கள் முடிச்சிருக்கணும், 3 வருடங்கள் உங்களுக்கு போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க.
அடுத்த சீனியர் மேனேஜர் கிரிக்கெட்டுக்கு ஏஜ்ல வந்து டிஃபரன்ஸ் ஆகுது. 25 வயசு குறைந்தபட்சமாகவும் அதிகபட்சமா 37 வயசு அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க. சிஏ, ஐசிடபிள்யூஏ, எம்பிஏ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷலைசேஷன்ல நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு குறைந்தபட்சம் 3 வருடங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதுல இது குறித்து வேற வந்து கைட்லைன்ஸ் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி டிகிரியை பூராமே ஃபுல் டைம் படிச்சிருக்கணும். கரஸ்பான்ஸாவோ இல்லை பார்ட் டைமாவோ இல்லை டிஸ்டன்ஸ் மோட்லேயோ நீங்கள் படிச்சிருக்க கூடாது. அப்படி நீங்கள் படிச்சிருந்து இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களை வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் 2 ஸ்பெஷலைசேஷனை நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் எந்த டிகிரிக்கு எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் போடுறீங்களோ அந்த இதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்பெஷலைசேஷனை தான் அவங்க எடுத்துக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. கூடுதலாக இப்போ ஒரு மேஜர் ஒரு மைனர் ஸ்பெஷலைசேஷன் நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னு சொன்னால் மேஜர் ஸ்பெஷலைசேஷனை தான் அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் இதை பற்றி வேற வேற நிறைய கைட்லைன்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து உங்களோட ஃபர்தர் இதுக்காக நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து ரிலாக்ஸேஷன், வயது தளர்வுகள் பற்றி எல்லா எக்ஸாம்லையும் கொடுப்பாங்க. அதே மாதிரி இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இந்த இதில் வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 வருஷமும் அதர் பேக்வர்ட் கேஸ்ட்டுக்கு 3 இயர்ஸும் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸோடு இருக்கிறவங்களுக்கு 10 வருடங்களும் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 5 வருஷமும் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து கொஞ்சம் க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை பார்த்துக்கணும். அண்ட் சில்ட்ரன் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆஃப் தோஸ் ஹூ டைட் இன் த 1984 ரியாட்ஸ் அதில் இருக்கிறவங்க வந்து 3 இயர்ஸ் வந்து அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதை பற்றி அவங்க வந்து வேறு வேறு க்ரைட்டீரியாஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து இப்போ எக்ஸ் சர்வீஸ் மேனாவோ இல்லை வந்து பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டோஸோட நீங்கள் இருக்கீங்கன்னு சொன்னால் அதுக்கு சில பல முக்கியமான க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் தெளிவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுறது ரொம்பவே சிறந்தது. அதே மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணுறப்ப அதை ரெகக்னைஸ் பண்ணுற மாதிரியான சர்டிஃபிகேட்ஸையும் நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்து பண்ணுறது ரொம்பவே சிறந்தது. அடுத்து இந்த எக்ஸாமுக்கு வந்து எப்படி தேர்வுகள் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொன்னால், ஆன்லைன் டெஸ்ட்டு, அப்படி இல்லைன்னு சொன்னால் இன்டர்வியூ, இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று நடக்கும், அப்படி இல்லைன்னா இந்த ரெண்டுமே நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் டெஸ்ட்டை பொறுத்த அளவுக்கு 200 மதிப்பெண்கள் இதுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னும், 120 நிமிடங்கள் உங்களுக்கு வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. எந்தெந்த பேசிஸில் அப்படின்னு சொன்னால், ரீசனிங், இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ப்ரொஃபஷனல் நாலேஜ். ப்ரொஃபஷனல் நாலேஜை பொறுத்த அளவுக்கு நீங்கள் இப்போ எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அது ரிலவெண்ட்டாக உங்களுக்கு 50 கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 200 கேள்விகள், 200 மதிப்பெண்கள். ஸோ ஒரு ஒரு க்வெஸ்சனுக்கும் ஒரு ஒரு மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து 2 லாங்குவேஜில் இந்த க்வெஸ்சன் பேப்பர் கொடுக்கப்படும். ஒன்று இங்கிலீஷு, இன்னொன்று ஹிந்தி அப்படின்னும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து அதை நாங்கள் எப்படி செலக்ட் பண்ணுவோம் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பெனால்டி ஃபார் ராங் ஆன்சர், ராங் ஆன்சராக இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு பெனால்ட்டி கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு ஒரு க்வெஸ்சனுக்கும் 0.25 அதாவது 1/4 ஆஃப் த மார்க் வந்து கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து நீங்கள் வந்து இப்போ இன்டர்வியூக்கு போகிறீங்களோ இல்லை ஆன்லைன் டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறப்பையோ நீங்கள் எந்தெந்த டாக்குமெண்ட் எல்லாம் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்றதையும் அவங்க கிளியராக கொடுத்துருக்காங்க. உங்களோட இன்டர்வியூ கால் லெட்டர் இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பேசிக்கலான உங்களுடைய இன்ஃபர்மேஷன் இருக்கிற சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகணும். ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொண்டு போகிறது ரொம்பவே சிறந்தது. ஏன்னா அப்படி நீங்கள் கொண்டு போகலை அப்படின்னு சொன்னால் அவங்கள கன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆன்லைன் டெஸ்ட் வந்து எந்தெந்த எக்ஸாமினேஷன் சென்டரில் எந்தெந்த மாவட்டத்திலாம் நடக்கும் அப்படின்றதையும் அவங்க தெரிஞ்சிருக்காங்க. இது வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் நடக்கும். ஸோ பலவிதமான மாநிலங்களில் பல இடங்கள் வந்து அவங்க தேர்ந்தெடுத்து போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எங்கே போட்டிருக்காங்க அப்படின்றதையும் நீங்கள் இதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்கேஸ் உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து அவங்க வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் பார்த்து பண்ணிக்கோங்க. அடுத்து அப்ளிகேஷன் ஃபீஸு, எஸ்சிஎஸ்டி, பிடபிள்யூபிடி இந்த கேட்டகிரிஸ்க்கு வந்து 175 ரூபாய் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லா கேண்டிடேட்ஸுக்குமே 850 ரூபாய் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்போ என்னென்னலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், எத்தனை ஒரு அப்ளிகேஷன் தான் நீங்கள் போடணும், நிறைய அப்ளிகேஷன் போடக்கூடாது, இந்த மாதிரி ரிகார்ட் பண்ணுற மாதிரி சில க்ரைட்டீரியாவே அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வந்து ஆன்லைன் எக்ஸாம் எழுதுகிறப்ப ஏதாவது ஒரு மிஸ்கான்டாக்டாக நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை வந்து அவங்க வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ எக்ஸாமினேஷன் எழுதுகிறப்ப கொஞ்சம் ஃபேராக நடந்துக்க ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி மிஸ்கான்டாக்டில் இறங்குறதையும் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. நீங்கள் அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்யாமல் இருக்கிறது தான் ரொம்பவே சிறப்பாக இருக்கும்.
எக்ஸாமுக்கு ஒழுங்காக படிச்சுட்டு ஒழுங்காக போங்க. அதுக்கடுத்து நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு விருப்பம் அப்படின்னு சொன்னால் ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் மற்ற போஸ்ட்டுக்கு நீங்கள் இது பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷனாக போடுறத மட்டும்தான் அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. மற்ற எதையுமே அவங்க அக்செப்ட் பண்ணிக்க போகிறது கிடையாது அப்படின்ற மாதிரியும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து இந்த அப்ளிகேஷன் வந்து எதில் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டான www.pnbindia.in அப்படின்ற இந்த வெப்சைட்டில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் எதெல்லாம் அவங்க கேட்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால் இமெயில் ஐடியும் கான்டாக்ட் நம்பரும். இமெயில் ஐடி எதுக்கு அப்படின்னு சொன்னால் உங்கள்கிட்ட வந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை அவங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா உங்களோட இமெயில் ஐடியில் தான் அவங்க மெயில் ஐடிக்கு தான் உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுற மெயில் ஐடியை கொடுங்க. அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற இமெயில் ஐடியை கொடுங்க. அப்படினா தான் நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்க முடியும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். உங்களுடைய சிக்னேச்சரை அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். சிக்னேச்சர் வந்து கண்டிப்பாக கேபிட்டல் லெட்டர்ஸில் இருக்கக்கூடாது. அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேயும் கவனமாக இருங்க. அதுக்கடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய விவரங்களை வந்து நீங்கள் கொடுக்குறப்ப கொஞ்சம் கவனத்தோடு கொடுங்க. எதில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. அதே மாதிரி சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்ற அந்த ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோடதை நீங்கள் திருப்பி நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் ஃபைனல் சப்மிட் பட்டன் அப்படின்ற அந்த பட்டனை கொடுத்துட்டு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து நீங்கள் மாடிஃபை பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது ரொம்பவே சிறந்தது. அதே மாதிரி நீங்கள் அதிலலாம் என்னென்னலாம் கொடுக்கணும், நீங்கள் வந்து அதில் என்னென்னலாம் கேட்குறாங்க அப்படின்றதையும் பார்த்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு தேவையானதை எடுத்து வச்சுட்டு நீங்கள் ரெடியாக போய் அப்ளிகேஷன் ஃபார்மை போட்டுக்கோங்க. அடுத்து மோட் ஆஃப் பேமெண்ட், நீங்கள் வந்து பணம் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எப்படி பே பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் மோட்ல தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ அதை வச்சு நீங்கள் பே பண்ணுறது ரொம்பவே சிறப்பானதாகவும் இருக்கும். அதில் வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஏன்னு சொன்னால் உங்களுடைய அப்ளை ஆன்லைன் லிங்கை வந்து கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். உங்களுடைய அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸையுமே கரெக்டாக பார்த்து கிளியராக உங்களோட இதெல்லாம் கரெக்டாக அவங்க கேட்டிருக்கிறதெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டீங்களான்றதை பார்த்துட்டு நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் இது பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கைட்லைன்ஸ் ஃபார் ஸ்கேனிங் த ஃபோட்டோகிராஃப். ஏன்னா வந்து ஃபோட்டோகிராஃப் அப்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்கேன் பண்ணணும். ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து நீங்கள் அதெல்லாம் எப்படி இருக்கணும், ஃபோட்டோகிராஃப் வந்து எப்படி எந்த ஸ்டைலில் இருக்கணும், எந்த கலர் பேக்ரவுண்ட் இருக்கணும், அப்புறம் உங்களுடைய ஃபேஸில் நீங்கள் என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது, அப்புறம் கேப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதிலலாம் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க. எவ்வளோ டைமென்ஷன்ஸ்லாம் அந்த ஃபோட்டோ இருக்கணும், சைஸ் வந்து எந்த ஃபைலில் இருக்கணும் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே கிளியராக பார்த்துட்டு நம்ம அதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கோமா அப்படின்றத பொறுமையாக செக் பண்ணி பண்ணுங்கள். அதே மாதிரி சிக்னேச்சர் இமேஜிங்க்கும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. உங்களோட சிக்னேச்சர் வந்து பிளாக் இங்க் பென்ல தான் இருக்கணும், கேபிட்டல் லெட்டரில் இருக்கக்கூடாது. சிக்னேச்சர் வந்து ஒருத்தவங்க தான் சப்மிட் பண்ணியிருக்கணும், சைன் பண்ணியிருக்கணும், வேற ஒருத்தவங்க வந்து உங்களோட சைன் பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ அதெல்லாம் கவனமாக பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதை ஸ்கேன் பண்ணுறப்ப ரெசல்யூஷன் வந்து 200 dpi, அதாவது டாட்ஸ் பெர் இன்ச், 200 dpi தான் இருக்கணும். ட்ரூ கலரில் யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்து ஒரு தடவைக்கு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷனை போட ஆரம்பிங்க. அப்புறம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறப்போ ரெண்டுக்குமே வந்து தனித்தனியாக தான் ரெஸ்பெக்டிவ் லிங்க் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அப்லோட் ஃபோட்டோகிராஃப்னா அதுக்கு தனியாக ஒரு லிங்க்கும், அப்லோட் சிக்னேச்சர்னா அதுக்கு தனி லிங்க்கும் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோட்டோகிராஃபில் வந்து சிக்னேச்சரையோ இல்லை இதுலேயோ மாற்றி பண்ணிடாதீங்க. அது வந்து ரிஜெக்ட் ஆகவதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் கவனத்தோடு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கால் லெட்டர். இப்போ நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட்டை நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு வந்து கால் லெட்டர்ஸ் கிடைக்கும். அந்த கால் லெட்டரில் வந்து உங்களுக்கு சென்டர், எங்கே எக்ஸாமினேஷன் நடக்குது அதெல்லாம் வந்து அட்வான்ஸாகவே அவங்க கொடுத்துருவாங்க. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வசதியாக தான் அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து அதெல்லாம் பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷன் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த கால் லெட்டர்ஸ் உங்களுக்கு இஷ்யூ ஆகும். கால் லெட்டர்ஸ் இஷ்யூவை பற்றி வெப்சைட்லேயும் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த இதையும் நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. வெப்சைட்டை வந்து நீங்கள் திருப்பி திருப்பி நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால அவங்க வந்து லேட்டஸ்ட்டாக இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் உங்களுக்கு தெரியும். அதுக்கடுத்து இப்போ இவங்க வேலை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு கால் லெட்டர் லேட்டாக வருதுனோ இல்லை வந்து வேறு ஏதாவது பிரச்சனைகள் நடுவில் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கும் பேங்க்குக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்றத அவங்க கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து உங்களோட மிஸ்டேக்காக தான் எடுத்துக்கப்படும். மற்ற அது வந்து அவங்களுடைய பேங்க்கோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் தான் கேர்ஃபுல்லாக இதெல்லாம் பார்த்துக்கணும்.
ஏன்னா அவங்க ஈஸியாக சொல்லிடுவாங்க, இல்லை அது எங்களோட பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு முடிவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இவங்க கடைசியாக ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து கடைசியாக நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ முடியுது அப்படின்னு சொன்னால் 29/9/2020 முடியுது, இந்த மாதத்தோட இறுதியில் முடியுது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பேங்க் எடுக்கிற முடிவு தான் இறுதியான முடிவு, இதில் வேறு யாரோட தலையீடும் கிடையாது. அதே மாதிரி அவங்க வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை மாற்றலாம், கேன்சல் பண்ணலாம், இல்லை அந்த போஸ்ட் பற்றி வேறு எதுனாலும் வித்தியாசப்படலாம். இந்த மாதிரியான எல்லா முடிவுகளுமே பேங்க்கோடைய தலைமையகம் தான் எடுப்பாங்க. ஸோ அதை பற்றி அதை வந்து நீங்கள் யாருமே க்வெஸ்சன் பண்ணவும் முடியாது. அப்படி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை வந்து உங்களுக்கு இமெயில் மெயில் ஐடி மூலமாக உங்களுக்கு கன்வே பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், மெயில் ஐடி கொடுக்குறப்ப கொஞ்சம் கவனத்தோட நீங்கள் யூஸ் பண்ணுற மெயில் ஐடியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி COVID-19 ஸ்ப்ரெட் இருக்கிறதுனால இதில் நிறைய மாற்றங்கள் வரலாம் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கொடுக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதெல்லாம் வந்து பேங்க்கோட ரெஸ்பான்சிபிலிட்டி எது, உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி எது அப்படின்னு சொல்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஜென்ரல் மேனேஜர் தான் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் வந்து இந்த PDF-ஐ ஒன்ஸ்க்கு நீங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் படிச்சுக்கிட்டு நீங்கள் உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷன் போடுறது ரொம்பவே சிறந்தது. உங்களுக்கு இதில் வந்து விருப்பமும் தகுதியும் இருந்துச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் சீக்கிரமாகவே நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் போடுறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதாகவும் இருக்கும். ஸோ இந்த இதில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது ஒரு நல்ல வாய்ப்பாகவும் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா இந்தியாவோட மிகச்சிறந்த பேங்க் செக்டர் வந்து பஞ்சாப் நேஷ்னல் பேங்க். அங்கே நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் உங்களுடைய எதிர்காலத்தில் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் போறீங்கன்னு சொன்னால் எங்களோட சார்பாக உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் நாங்கள் சொல்லிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு லேட்டஸ்ட்டான நோட்டிஃபிகேஷன் நாங்கள் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இதே மாதிரி வேறு ஒரு லேட்டஸ்ட்டான இன்ஃபர்மேஷனோட அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி.